ஹாய் ஆல், வெல்கம் டு பேபிஸ் வேர்ல்ட். ஸோ சண்டே அதுவுமா பொதுவாகவே நம்மலாம் வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்போம். இன்கேஸ் நம்மளால் சாப்பிட முடியல, இன்றைக்கி எடுக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சிம்பிளாக ஒரு சூப்பராக வெரைட்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பாருங்கள், வெறும் காலிஃப்ளவர் தான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுப்போம், உப்பு டர்மரிக் பவுடர்லாம் போட்டு அந்த இது பூச்சியெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கு பதில் வந்து இன்னொரு வே இருக்குது பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் இப்போ நான் 400 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வினிகர் விட்டுருக்கேன். நான் எனக்கு ஓரளவு அளவு தெரியும். இந்த வினிகரும் இது ஃபில் ஆகுற அளவுக்கு வாட்டரும் ஊற்றி ஒரு 1/2 hour வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும் தனியாக. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது காலிஃப்ளவர். பாருங்கள், இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டேன், பூச்சியெல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் வந்து மைதாவும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1:2 அப்படி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மா பவுடர் இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு பதில் வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம், அரிசி மாவு எடுத்துக்கலாம். இருந்ததுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா சும்மா ஒரு 1 or 2 ஸ்பூன் வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, அது நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு. பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மிக்ஸை. இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வேக வச்சு நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து போடுறப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ரைஸில் போடுற நம்ம ரைஸில் இப்போ போட போகிறோம், அது வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து வேக வைக்காமல் அந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணேன். அது வந்து ரொம்பவே ஒர்க் ஆகுது, பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும், அதில் இருக்க அந்த விஷத்தன்மை அதெல்லாம் போயிடும், அந்த மருந்து அடிக்கிறது அதெல்லாம் அதுலேருந்து நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் விட்டாச்சு தாச்சியில். இதில் வந்து நான் ஒரு 3 medium size வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். நான் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு, அது நீங்கள் எந்த அரிசி எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் அரிசி சாதா ரைஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரைஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு வச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப ஹீட்டோடவே இருந்ததுன்னா சாதம் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணல அது மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ரைஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆனியன் நல்லா சார்ட் பண்ணி வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல, சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கோம். சில்லி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இந்த ஆனியனில், இதோட கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம். க்ரீன் சில்லி தேவையில்லை. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து டொமேட்டோ தேவையில்லை, இருந்தாலும் ஒரு குட்டி டொமேட்டோ நான் போட்டிருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு டொமேட்டோ. மெயினான இது டேஸ்ட்டை தரக்கூடிய ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், இதுக்கு வந்து நான் அந்த குட்டிய கப் இருக்கும்ல இந்த பவுல் டைப் குட்டி கப்பில் 3 tablespoons வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இருக்கேன், அதில் வந்து 1/2 cup வருது. ஸோ கரெக்டாக 3 tablespoons எடுத்திருக்கேன். அது நீங்கள் போடுற சாதத்தை எவ்வளோ அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் பொறுத்து ஆனியனும் டொமேட்டோ சாஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபைனலி எப்படின்னா எண்ணெய் தெளிஞ்சு வந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோட இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். சரிதா, ஒரு மாதிரி எண்ணெய் மிதந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் போட்டாச்சு, அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரும் போட்டாச்சு. இதில் வந்து 2 மல்லியலை கொரியாண்டர் லீவ்ஸ் 2 மல்லியலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த மசாலாலாம் அந்த சாதத்தில் நல்லா ஏறிடும். நான் இது வந்து செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன்.
உண்மையாலுமே சொல்கிறேன், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நமக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதிகம் தேவையில்லை, சிம்பிளாக டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்டேட்ஸ் கிடைக்கும்.